ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைனி கிரியேஷன். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக மூணு வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். முறுமுறுன்னு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நிறைய மாவு அரைச்சி வச்சுக்கலாம், வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி விரிசல் இல்லாமல் குலோப்ஜாம் வந்து எப்படி சூப்பராக நல்லா ட்ரையாக குலோப்ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சீடை ரெசிபி, வெடிக்காமல் எப்படி நம்ம ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சீடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி, நம்ம முறுமுறுன்னு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முறுக்குக்கு நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம சூப்பராக முறுக்கு சுட்டுடலாம். அதுக்கு இங்கே வந்து ஒரு 8 டம்ளர் அளவுக்கு, 8 கப்னு எடுத்துக்கோங்க. ஸோ 8 கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா மாவு பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் வந்து நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது. அதுக்கப்புறம் பொரிகடலை வந்து 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரைஸ் மில்லில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வீட்லேயே அரைக்கலாம். இதே பாதி அளவு போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் நிறைய வந்து பண்ணுறதுனால இந்த மாதிரி நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம இப்போ ஒரு 6 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இதில் நம்ம 30-40 முறுக்கு கிடைக்கும். இது சீரகம் வந்து ஒரு 5 டீஸ்பூன் வந்து 6 டீஸ்பூன் வரைக்கும் சீரகம் போட்டுக்கோங்க. நீங்கள் எள்ளு போட்டு செய்கிறதா இருந்தாலும் எள்ளு போட்டு செய்யலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் தான் ஊற்றணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி முறுக்கு சுற்றுற இதில் வந்து நம்ம வந்து பட்டர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஒட்டாமல் நல்லா வந்து நமக்கு முறுக்கு வந்து நல்லா விழுகும். இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. நான் ஸ்டார் அச்சு வச்சு சுற்றுறேன். ஸோ இந்த மாதிரி ஈவனாக நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா வரும். நீங்கள் ஸ்டாரில் பண்ணால் ரொம்ப நல்லா வரும். இல்லை நீங்கள் நார்மலாக சர்க்கிள் அச்சில் கூட நீங்கள் சுற்றலாம். அதுவும் ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் வந்து பிளேட்டோட பேக் சைடில் சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி போட்டுடலாம். கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ பயப்படவும் தேவையில்லை. முறுக்கு எப்படி சுற்றுறதுன்னு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பிளேட்டில் வச்சு நம்ம சுற்றிடலாம். சுற்றிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இது வந்து நல்லா வந்து வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். கட்டாயம் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு செஞ்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவது ரெசிபி, குலாப் ஜாமுன். ஸோ இது ஈஸியாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது. ஸோ இதே நம்ம வாங்கி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து MTR வாங்கியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைம் வந்து 2 பேக்கெட்டுமே செஞ்சுக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க கட்டியெல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அவர் வந்து நீங்கள் ஊற வைங்க. 1/2 அவர்லேருந்து 1 அவர் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து 3 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் 4 கப் சுகர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் சிரப் வந்து ரொம்ப வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் 3 கப் எடுத்திங்கன்னா கரெக்டாக ட்ரை குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போ எனக்கு 3 கப் நான் எடுத்திருக்கேன். இந்த சுகரில் அதே அளவுக்கு எத்தனை மடங்கு நீங்கள் வந்து சுகர் எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதில் வந்து நம்ம தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லை ரோஸ் எசன்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மாவு பாருங்கள் நல்லா வந்து இதாகிடுச்சு.
இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் வந்து கீ தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா எந்த ஒரு கிராக்குமே இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 80 பால்ஸ் வந்துச்சு எனக்கு 2 பேக்கெட்டில். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கிராக் வந்ததுக்கு கிராக் இல்லாமல் நல்லா உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி மிதமான ஹீட்டில், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ஆயில், ரொம்ப சூடில்லாமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டைமில் நம்ம போட்டு இதை வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே வந்துடும். இதை நீ ஈவனாக மிக்ஸ் பண்ண ஒரே கலராக நமக்கு கிடைக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, நடுவில் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கிராக் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சுகர் சிரப்பில் நம்ம போடலாம். சுகர் சிரப் வந்து கொஞ்சம் வந்து சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், ட்ரையான குலோப் ஜாம் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக குலோப் ஜாம் ரெடி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா சீடு. இது வந்து மைதா சீடுன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு வெடிக்கவே வெடிக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மைதா வந்து நான் 1 கப் எடுத்துக்கிறேன், அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கிறேன், இதில் பட்டர் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் உருக்கி ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து புளிக்காத தயிராக நம்ம வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பட்டர் வந்து பட்டர் தயிர் இதெல்லாம் வந்து மாவோடு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து, சின்ன சின்ன ரொம்ப சின்ன சின்னதாக வேண்டாம், ஒரு மீடியம் சைஸாக எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து கையில் வச்சு நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா சீடை வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனி தட்டில். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா தான் போடணும், இதை மொத்தமாக அப்படியே கொட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இதையும் அதே மாதிரி எப்படி நம்ம குலோப் ஜாம் வந்து நல்லா சுற்றி விட்டே பண்ணமோ அதே மாதிரி இதுவும் நல்லா வந்து சுற்றி விட்டே இருந்தால் ஒரே கலராக ஈவனாக நல்லா வந்து முறுமுறுன்னு நல்லா பொரிஞ்சு வரும். இது வெடிக்கவே வெடிக்காது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த மைதா சீடை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் தீபாவளிக்கு இன்னும் பலகாரம் செய்யலாம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த 3 டிஷ்ஷுமே ரொம்ப ஈஸியாக செய்கிற டிஷ் தான். கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.